ரொம்ப கிளாஸ் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. பாரம்பரியத்தில் ஓரளவு ஜோதிட இது உண்டு, ஏதாவது நாலெட்ஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கலாம், வந்து எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. பட் இங்கே ஏஎல்பியில் வந்து பயங்கரமாக கிராக் பண்ணிட்டீங்க, அது 6 8 12 வச்சு போட்டு பின் எடுத்துட்டீங்க நீங்கள். அதுலேயே நம்ம வந்து 80% 85% கவர் ஆகிடும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து அந்த எனக்கு என்னென்னா இன்னும் ஆச்சரியம் என்னென்னா அந்த உச்சம் நீச்சம் மாரகாதிபதி அவன் பாதகாதிபதி இந்த விஷயம் இன்னும் வரவே இல்லை. அந்த வார்த்தை இது வரைக்கும் வரல. நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல இது அடிபட போதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவே தவிர, பாக்கி அது அதை டச் பண்ணாமே நீங்கள் ஓஹோடு பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது உங்கள் சாஃப்ட்வேர் இன்னும் இது இதோட இது என்னென்னா உங்கள் சாஃப்ட்வேர் வந்து இதோட நீங்கள் ஜோதிடத்தோட அது இன்னும் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிங்களா? ஃபஸ்ட்டு ஜோசியம் கண்டுபிடிச்சி தான் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கணும், அது ரைட்டு. பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே எவ்வளோ வருஷமாக ஓடிட்டு இருக்கணும் அதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் ஐடி ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கோம், நான் ஐடி இதாக கிடையாது, ஐடி ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப அருமை. இது வந்து உங்களுக்கு இது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா இட்ஸ் அ குட். உங்கள்கிட்ட வந்த விட்டு முதல் ஜோதிடங்கிறது அது ஒரு ஸ்டைலாக, அது வந்து ஒரு பழக்க வழக்கமாக வந்து சில பேர் கற்றுக்கலான் இருக்கும். உங்கள்கிட்ட வந்து விட்டு இந்த செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏஎல்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது செல்ஃப் டிசிப்ளினுக்கு எப்படின்னா அது வந்து அவங்கவுங்களுக்கு புரியும், அது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் அந்த விஷயத்தில். அதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. என்னென்னா இதை இன்னும் உங்களை வந்து பிரபலப்படுத்தணும்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் உங்கள் வீடியோவையும் நான் பார்த்துட்ருக்கேன், யூடியூப்பில் எப்படி போயிட்டுருக்கு, என்ன போய் எப்படி ஆகிட்டுருக்குன்னு. இதை மேற்கொண்டு எப்படி இன்னும் கொஞ்சம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும், கூடிய சீக்கிரத்தை சீக்கிரமாக ரீச் ஆகி ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு தாட் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி முறைப்படுத்துன்னு எனக்கு தெரியல. இன்னும் டிஸ்கஷன் யார்ட்டையும் பண்ணலை, நமக்கு ஒன்றும் யார்ட்டையும் கம்யூனிகேஷன் அவ்வளோவா பர்சனலாக இல்லை. மேபி இந்த வரும் கமிங் டேஸ் ஆர் கமிங் வீக்ஸ் ஆர் மந்த்ஸில் கடவுள் உருளில் ஏதாவது ஒரு ஐடியா வரும், வரும்போது ஷேர் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம், உங்களோட அவங்களோட லிங்க் பண்ணி விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கே தவிர. பட் அருமையாக இருக்குது சார், எல்லாம் நீங்கள்லாம் அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த மக்கள் சேர்ந்தவங்களோட ஒரு என்ன சொல்றது, அவங்களோட உற்சாகம் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கு. அதனாலயே இவங்க யாரையும் தடை பண்ணக்கூடாதுன்னு நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, நம்ம போய் கேட்டு அவங்கள ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. என்னடா இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கே நான் கேட்கக்கூடாதுதான் இருந்தேன். இருந்தாலும் உங்கள் உங்கள் வாயில என்ன பதில் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் அதை கேட்டதே தவிர அதை இன்னும் தப்பாக நினச்சிக்க வேணாம் சார். ரொம்ப அருமையாக இருக்கு, சாஃப்ட்வேரும் ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ண போதுன்னு அதையும் இது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை உங்கள் புக்கு நான் முன்னாடியே வாங்கியாச்சு, கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்தாச்சு. பட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு தான் அதோட உட்கருத்து நமக்கு புரிய ஆரம்பிச்சு. முதல்ல புக்கு படிக்கும்போது அவ்வளோ தெரியல, இப்போ இந்த இங்கே வந்த விட்டு அதோட இது சூக்ஷ்மம் இன்னும் நல்லா புரியுது. அந்த புக்ஸும் நல்லா விளக்கமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து புக்ஸும் ஒரு சில புக்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மக்களுக்கு